வாராகி அம்மன் அருள்வாக்கு ஃபோனில் அனைத்து பிரச்சனைகள் நீங்க, கஷ்டங்கள் தீர, திருமணம் வேலை தொழிலில் உள்ள தடைகள் விலக, நோய்கள் குணமாக, ஆரோக்கியம் பெற, செல்வம் சேர, வாழ்வில் வெற்றி பெற வாராகி அம்மன் அருள்வாக்கு ஃபோனில் 8190077666. கடன் பிரச்சனையா, கருத்து வேறுபாடா, உங்களது திருமண தேதியின் கூட்டு எண் 2 4 5 7 8 ஆக வருகிறதா? உங்கள் பிரச்சனைக்கு தீர்வு காண உடனே அழையுங்கள் 9380855030. சிவாயம். முதல்ல பைரவங்கிறது உடலுங்கிற உடைய தொடர்ந்த அம்மனை உயிர்னு உறுதிப்படுத்தி கிடணும். அதனால பார்த்ததும் பழகுவதற்கும் அது சுலபமான கடவுள்னு சொல்றதுக்காக தான் வேத மந்திரத்தை சுருக்கி இந்த யுகத்தன்மையை அறிந்து ஆராய்ந்து புரிந்து கொண்ட பைரவம் நாய் வாகனத்தை தனக்கு நிலையில் விசுவாசத்துக்காக பயன்படுத்தியிருக்கு. அது மோப்ப சக்தி அதிகம் கொண்டது. மோப்ப சக்தி இல்லைன்னா நல்லது கெட்டது அறிகிறதுக்கு நமக்கு சிரமம். காவலுக்குரிய அடையாள நிலை கொண்ட யுகம், நமக்கு பாதுகாப்புக்குரிய நிலையில் இருக்கணுங்கிறதுக்காக நிச்சயமாக நாய்கள் இன்னைக்கு வீட்டில் வளர்க்குறாங்க. அது ஓரளவுக்கு அந்த வீட்டினுடைய அடையாள நிலைகளில் பாதுகாக்கக்கூடிய திராணி இருக்கான்னு பார்க்கணும். நாய் பைரவம்னு சொல்லி பழகிறது தவறு. அந்த நாய் வாகனனுக்கு இந்த யுகத்தன்மையினுடைய அடையாளம் அது. அது வேத மந்திரத்துடைய சுருக்கம். சிங்கம் இருக்கு, கருடன் இருக்கு, மயில் இருக்கு, அன்னம் இருக்கு, குதிரை இருக்கு. இதெல்லாம் பைரவம் சந்திச்சு வந்த அந்த வாகன நிலைகள். ஒவ்வொரு யுகத்துக்கும் ஒவ்வொன்றும். இந்த நாய் ஒன்றுமே 4 நாள் சோறு போடாட்டாலும் அது விசுவாச நிலைகள் கொண்ட பயணத்தை பாதுகாப்பான முறை கொண்டு காவல் செய்யும். யானையே வளர்த்தாலும் அதுக்கு ஒருவேளை சோறு கொடுக்கலைன்னா நாம சாப்பிட்ருந்தா அது விரோதமான பழி பகை மனுஷுக்குள்ளுக்கே வைக்கும். அப்புறம் அதை நம்ம யஜமானு சொல்லி கூட பார்க்காது, காலி செய்யும். இந்த விரோத நிலைகளில் செயல்படக்கூடிய பிராணிகளை நம்ம வளர்க்காம அழகு முறையில் ஆனந்தத்துக்கு விசுவாசம் செய்யும்னு சொல்கிற நாய் மட்டுமே. அதில் எந்த நிறத்தை வளர்க்கலான்னு சொன்னால் கண்டிப்பாக வெள்ளைங்கிறது சந்நியாசத்துக்குரிய நிறம். வெள்ளை கலரில் அந்த நாய் வாகனம் இருந்தால் அந்த நிச்சயம் இருளில் வரக்கூடிய அந்த செயலுக்கும் இந்த வெள்ளை கலரில் நிற்கிற நாய் வாகனத்துக்கும் மிகுந்த தொடர்பு இருக்கும். அதை பயன்படுத்தி நமக்கு காவல் செய்யும். வெள்ளைங்கிறது சூரியனுடைய உச்சியில் வரக்கூடிய நிறம். அந்த உச்சிங்கிறது எல்லா நிலையிலையும் நமக்கு வாழ வைக்கிற நிலையையும் பயன்படுத்தி ஏற்பாடாகும். வெள்ளை நாகனம்னு வைக்கும்போது நமக்கு இந்த உச்சியில் இருக்கக்கூடிய அந்த புகழோ நிலையோ கெடுதல் இல்லாத ஒரு செயல் வாக்கியமும் அதில் பிறக்கும். வெள்ளை நிறத்துக்கு உள்ள மகிமை அது. மற்றபடி நிறங்கள் எல்லா நிலையிலையும் நமக்கு அனுபவிச்சு பார்க்கக்கூடியது. மனசுக்கு பிடிச்சிருந்தா தான் நாம் அந்த உடையை கூட உடுக்கிறோம். அது எல்லா பிராணிகள்லையும் காட்டுறோம். எல்லா நிலையிலையும் அதனுடைய செயல்பாடு ஊடுருவி இருக்கு. இதை தான் வளர்க்கணும், இதை தான் செய்யணும்னு சொல்லும்போது ஆலயங்களுக்குள்ளுக்கு போகும்போது அந்த ஆகமத்தை நம்ம கடைபிடிச்சிருந்தா இதெல்லாம் கேட்கலாம். இந்த ஆலயத்துக்கு இந்த உடை உடுத்து வாருங்கன்னு சொல்லக்கூடிய முறையே நமக்கு ஏற்படக்கூடாது. அதை அடையாளப்படுத்துகிறோம், இந்த கடவுளை கும்பிட்றதுக்கு இந்த உடைன்னு. ஒரு நாள் அந்த உடையே இல்லாத அம்மனமாக தான் கடவுளை பார்க்க போகிறோம். அப்போ இது போலித்தன்மை. இந்த போலித்தன்மை நம்பகத்தன்மையாக மாறக்கூடாது. நிஜத்தன்மைக்கு போகணும். அது இந்த வெள்ளையில் தான் வாகனத்தினுடைய அடையாளம். இந்திர லோகத்தினுடைய செயல், அங்கே யானை வெள்ளையாக இருக்கும். நமக்கு அந்த வெள்ளை யானையை எங்கே வளர்க்கணும்னு இல்லை. அதனால் வெள்ளை நிறங்கிறது இந்திர லோகத்தினுடைய சொத்து. இந்திர லோகம் நமக்கு பார்க்க முடியலன்னா இந்த வெள்ளை நாய்களை வளர்த்து இந்திர லோகத்துக்குரிய அடையாள நிலை பாதையை நம்ம உணர முடியும். உணர்தலே இறைவன் நமக்கு கொடுத்த வரப்பிரசாதம். பைரவமே சுவாசம்.